எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு விஷயம் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் கேப்டன். மூங்கில்கோட்டை ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நான் கொஞ்சம் பாக்கி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்டுக்கு லேட்டாக வரேன் ஆஸ் எ டைரக்டர். இது நான் வரும்போது அப்படி கண் ஜாடையெல்லாம் மற்றவங்கிட்ட செல்வாக்கிட்ட அவங்ககிட்டலாம் கண் ஜாடையை காட்டிட்டு, ஒன்று சார் உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 1956. அப்போ ராஜா ரவிடா அப்படின்றார். அது வரைக்கும் ராஜா ரவி சார் டைரக்டர் சார்னு சொல்கிறவர், அவர் சின்ன அந்த அந்த யங்கு அந்த காலேஜ் பசங்க ஸ்கூல்லலாம் நான் பண்ணுவார்ல, அப்போ நீங்கள் என்னோட சின்னவங்க ராஜா ரவிடான்னு கூப்பிடலாம்ல உங்களை, சார் எப்போ வேணாலும் கூப்பிடலாம் சார்னு. அந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமாக இருந்த ஒரு மைண்ட் அவருக்கு, யங் மைண்ட் இருந்தது, வெரி ஜாய்ஃபுல் பர்சன். இன்னொன்று, நாங்கள் டபுள் வெர்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். கிருஷ்ணம் ராஜுன்னு இன்றைக்கி பிரபாசன்னு பண்ணுறாருல, அவரோட சித்தப்பாவோ பெரியப்பாவோ கிருஷ்ணம் ராஜுன்னு ஒரு ஆக்டர், அப்போ பெரிய ஹீரோ, அவரும் விஜயகாந்த் சாரும் தெலுங்கு வெர்ஷனுக்கு தமிழ் வெர்ஷன். ஸோ நாங்கள் தலைக்கோணத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது அந்த இவர் கிருஷ்ணம் ராஜு சார் எங்களெல்லாம் பார்க்குறாரு. ஆபாவண்ணன் நானும் எங்கள் அசிஸ்டன்ஸு எல்லோரும் வந்து இந்த கிரேனெல்லாம் தூக்கிட்டு போகிறது, வெயிட்டை தூக்கிட்டு போகிறது, அந்த மலைக்கு மேலே போகணும், அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கார் கிருஷ்ணம் ராஜு சார். சார் அதனால ஒரு நாள் நான் கேட்டேன், சார் நீங்கள் என்ன சார் எல்லோரும் சொல்கிறாங்க தெலுங்கில் நீங்கள் 5 மணி ஆனோடனே போயிடுவீங்க ஓடிடுவீங்க செட்டில் இருக்க மாட்டீங்க சாயந்தரம், ஆனால் இங்கே வந்து 6:30, 7:00, 8:00 நைட் ஷிஃப்ட்டுக்கெல்லாம் இருக்கீங்க, அவங்கெல்லாம் என்ன சும்மா கமர்ஷியலாக எடுக்கிறாங்க, நீங்கள் என்ன ஒவ்வொன்றையும் ரசித்து ரசித்து ஒவ்வொருத்தரும் எல்லா வேலையும் செய்கிறீங்க, டோன்ட் ஐ ஹேவ் அ கான்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் வந்து யூஸ் லைக் த இன்ஸ்டிடியூட். எங்கள் கேங், எங்கள் கேங்கில் அப்படி தான், அங்கே யாரும் எந்த இதுவும் பார்க்க மாட்டோம். ஆஸ் அ டைரக்டர் அசிஸ்டண்ட் அதெல்லாம் கிடையாது, அப்போ வந்து தூக்கிட்டு போவார் நாங்களும் போவோம் பின்னாடி. அந்த மாதிரி எப்போ மர்டர் ரெக்கோ பண்ணுறதுலேருந்தே பிஜேபியிலேருந்தே நாங்கள் ஷூட்டிங் பண்ணும்போதெல்லாம் அது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது அவர் கிருஷ்ணம் ராஜு சார் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருப்பார், அவர் கொஞ்சம் சீனியர். ஃபைட் எடுக்கும்போது ஆபாவனும் நானும் எல்லாம் டிசைட் பண்ணுறோம், சார் இப்போ இவர் வந்து வேலை வாங்கினோன்னா கஷ்டம், அவருக்கு கயிறுக்கு ரோப்பெல்லாம் போட்டு அவருக்கு டூப்பெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கும் போது நாங்கள் ஒரு தங்கி சொல்கிறோம், சார் ஒரு ஷாட்டு விஜய் சார் எடுத்தாச்சு, அவரே பண்ணுறார், செம்ம ரிஸ்க் எடுத்து பண்ணுறார். இப்போ அதை பார்த்த உடனே இவர்கிட்ட போய் சொன்னேன், சார் நாங்கள் இந்த ஷார்ட்டு டூப் வச்சு எடுத்துக்கோங்க சார், அந்த ஷார்ட்டு உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் பண்ணுறோம், ஏன் நானே பண்ணுறேன் அப்படின்னு வர்றாரு விஜயகாந்த் சார். பார்க்குறத வச்சு ஹீ காட் இன்ஸ்பைர்ட், அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து த்ரூ அவுட் எதுவுமே டூப்பை வந்து அவர் விஜய் சார் பண்ணுறதெல்லாம் அவர். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அதை அஸ்திரமாக யூஸ் பண்ணிட்டோம். எவ்ரி சீன் எடுக்கும்போது பார்த்து பார்க்குறாரு, சீன் எடுக்கும்போது அவர் பண்ண வைக்கிறாரு, அவரோட சீன்ஸ் ரியாக்ஷனை பார்த்துட்டு அதுக்கு இவர் ரியாக்ஷன் பண்ணுறாரு. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஹியூமன் பீயிங் அவர் இருந்தார் விஜய் சார். வந்து ரியலி ஐ மிஸ் ஹிம் அ லாட், எனக்கு வார்த்தைகள் இல்லை, மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டோன்னா இன்னும் எனக்கு அப்படியே முட்டிட்டு வருது எமோஷன்ஸ், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரியலி லவ் யூ மிஸ்டர் விஜயகாந்த் சார், கேப்டன் சார், லவ் யூ லவ் யூ லவ் யூ.